இந்தியாவோட பெஸ்ட் டிஸ்கவுண்ட் புரோக்கர் அப்ஸ்டாக்ஸ். இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் 1 மந்த்துக்கான ப்ரீமியம் கால்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். இன்றைக்கி வந்து 50 வயசு 60 வயசில் வந்து நீங்கள் ரிட்டையர் ஆகிறீங்க. இன்றைக்கி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இந்தியாவில் வந்து 85. அப்போ அடுத்த 20 வருஷம் என்ன பண்ண போகிறோம்? ஸோ அடுத்த 20 வருஷம் நீங்கள் உட்காந்து சாப்பிடணும். அந்த கேஷ் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம்? அதுக்கு ஒரு லம்சம் மணி வேணும், கார்பஸ் ஃபண்டு வேணும். அந்த ஃபண்டு எங்கேருந்து எடுத்துகிட்டு வரப்போகிறோம்? ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னைக்கு டேட்டில் பென்ஷன் கிடையாது. மூணாவது ரொம்ப 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 முக்கியமான விஷயம், இதை பற்றி இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் நம்ம பேசியிருக்கிறோம், இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிட்டுருக்கு. 8% 11%லேருந்து இன்றைக்கி 5.5% 6%க்கு வந்துருச்சு. இந்த 1000 ரூபாவை நீங்கள் சேர்த்துட்டு வந்தாவே ஒரு ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு 1 கோடி ரூபா வந்து காட்ட முடியும். இதை வந்து நம்ப முடியாதுன்னு சொன்னால் எக்ஸலில் நான் போட்டு நான் இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சேவிங்ஸை பற்றி இவ்வளோ சொல்கிறீங்க, ஓகே. ஆனால் நிறைய பேரால் வந்து அந்த செலவுகளை வந்து கட்டுப்படுத்துறது அப்படின்றது வந்து முடியாமல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நம்ம நிகழ்ச்சியில் நம்ம வந்து சேவிங்ஸ் பற்றி பார்க்கலாம். சேமிப்பு அப்படின்றது நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் அந்த சேவிங்ஸை பற்றி சிலர் வந்து புரிஞ்சுக்காமல் இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த கொரோனா காலத்தில் நிறைய பேர் வந்து உணர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமிப்பு தான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வேலை போயிருக்கு, வாழ்வாதாரமே சிலருக்கு வந்து போயிருக்கு. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம இந்த கொரோனா காலத்தில் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ சேவிங்ஸ் அப்படின்றது கையில் இல்லைன்னா நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் பிரச்சனை ஏற்படும். ஸோ சேவிங்ஸை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வாங்குற சம்பளத்தை வந்து மிச்சப்படுத்தலாம், இப்படி நிறைய விஷயங்களை வந்து சார்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இப்போது சேவிங்ஸ் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும், சேமிப்பு பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் லைஃப்பில் வந்து பாதி பேரால் சேமிக்க முடியாது. வாங்கிறது, சம்பளம் வாங்கிறது, செலவுக்கு, இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த சேவிங்ஸை பற்றி ஃபஸ்ட்டு வந்து சொல்லுங்கள் சார், சேமிப்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத சொல்லுங்கள். சேவிங்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். முதல் இருக்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு வந்து கடன் இல்லாத வாழ்க்கைன்றது பார்க்கணும். கடன் இருக்கான்றது இருந்துச்சுன்னா அது இருக்கிறதுல வந்து தப்பு கிடையாது. ஆனால் அந்த கடன் எதுக்கோசரம் நீங்கள் வாங்கினீன்றது இருக்குது. லோனில் வந்து குட் லோன் இருக்குது, பேட் லோன் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கோசரம் ஒரு லோன் வாங்குறீங்கன்னு சொன்னால் இட்ஸ் எ குட் லோன். ஏன்னு சொன்னால் அந்த லோன் வாங்கி அது கட்டுறதுக்கும் அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதும் இருக்குது. இதே இது நீங்கள் வந்து ஒரு கார் வாங்குறதுக்கோசரம் லோன் வாங்குறீங்கன்னு சொன்னால் இட்ஸ் கால்ட் பேட் லோன். ஸோ லோன் இல்லாத, உங்களுக்கு லோன் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாத இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இட் இஸ் ஆல்வேஸ் குட் தட் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் குட். நீங்கள் வந்து லோன் இருக்குது, நீங்கள் லோனை அடைக்காத நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. ஸோ யாருக்கு வந்து லோன் இல்லையோ அவங்க வந்து சேவிங்ஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் குட். இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம பேசலை, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சேவிங்ஸ்ன்றது இதை வந்து ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த லேடிஸ் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற அந்த உண்டியில் போடுறது, இல்லை குழந்தைங்க உண்டியில் போடுறது, இல்லாட்டினா நீங்கள் வந்து அரிசி மூட்டைக்குள்ளே வச்சுருக்கிறது, இதெல்லாமே இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க, கேஷ் அங்கங்கே வச்சுருப்பாங்க. என்ன அதுனா நாளைக்கு வந்து எனக்கு தேவைப்படுன்றது. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு உண்டியில் போடுவாங்க, இல்லை நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து சில இதுக்கோசரம் அவங்க வந்து சேர்த்துக்கிட்டே வருவாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு சேவிங்ஸ். இதில் வந்து என்ன ஆகும்னு சொன்னால், நீங்கள் காசு சேர்த்து வச்சுக்கிட்டே வரீங்க. சப்போஸ் ஒரு டெய்லி ஒரு 10 ரூபா நீங்கள் போட்டால் கூடயும் வருஷத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் 3650 ரூபா வருது. ஒரு 3 வருஷம் சேர்த்தா ஒரு 10,000 ரூபா வருது. நான் வந்து வெறும் 10 ரூபா பற்றி பேசுகிறேன். இந்த 10 ரூபாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து வாரத்துக்கு வந்து ஒரு 500 ரூபா போடுறீங்கன்னு சொன்னால் இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் பால் கேம். இந்த மாதிரி கொரோனா மாதிரி சிச்சுவேஷனில், இல்லை திடீர்னு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைப்படுது, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு தேவைக்குன்னா அது எடுக்கலாம். இதுதான் வந்து டிப்பிக்கல் வே ஆஃப் சேவிங்ஸ். இந்த சேவிங்ஸை வந்து வீட்டில் இருக்கிற கேஷ்ன்றது ஒன்று, நீங்கள் பேங்க்கில் நீங்கள் சேவ் பண்ணலாம். மாதத்துக்கு வந்து டிப்பிக்கலி ஃபைனான்ஷியல் பிளானிங்கில் நம்ம வந்து பேசியிருக்கிறோம் இதை பற்றி, என்ன ஏர்னிங்ஸ் பண்ணுறோமோ ஒவ்வொரு நபரும் அவங்க வந்து என்ன சம்பாரத்தனை பண்ணுறாங்களோ அந்த சம்பாரத்தனால 10% சேவிங்ஸ் பண்ணும். இல்லை எனக்கு நிறைய செலவு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து சேவிங்ஸ் தான் ஃபஸ்ட்டு செலவாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு செலவு பண்ணதுக்கப்புறமா நீங்கள் செலவு பண்ணுங்கள். இது கடன் கட்டுறோன்னு சொன்னால் கடன் முதல் முடிச்சிடுங்க.
இதுதான் வந்து பேசிக் தம் ரூல். எனக்கு வந்து மாதம் 10,000 ரூபா தான் சம்பாதிக்கிறேன்னா 1,000 ரூபா எடுத்து வைங்க. 9,000 ரூபா தான் நான் சம்பாதிக்கிறேன்னு நினச்சிங்க. இந்த 1,000 ரூபான்றது என்ன மாதிரி வளர்ச்சி இருக்குன்றது தெரியாது. வேணால் இதுக்குன்னே நம்ம தனியாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். இந்த 1,000 ரூபா 1,000 ரூபாவை நீங்கள் சேர்த்துட்டு வந்தாவே ஒரு ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு 1 கோடி ரூபா வந்து காட்ட முடியும். இது வந்து நம்ப முடியாதுன்னு சொன்னால் எக்ஸலில் நான் போட்டு நான் இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். வி கேன் எக்ஸ்பிளைன் வித் எக்ஸல் சேயிங் தட் இது மாதிரி தான் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம காட்டலாம். இதை வந்து ஒரு கணக்கு போட்டு இத்தனை வருஷத்தில் வந்து இது பண்ணும்போது இது வருதுன்றது நம்ம காட்ட முடியும். ஸோ இதான் வந்து பேசிக் மெத்தட். இதில் வந்து பவர் ஆஃப் கம்பவுண்டிங். இன்றைக்கி வந்து வாரன் பஃபெட்டை பற்றி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, உலகமே பேசிகிட்ருக்கு. ரைட், அவர் சம்பார்த்தனைன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய சம்பார்த்தனை கிடையாது. பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் தான் அவர் சம்பாரிச்சிட்ருக்காரு. இன்றைக்கி உலக பணக்காரர்களில் வந்து நம்பர் 2 நம்பர் 3 பொசிஷனில் இருக்கிறார். அப்போனா நினச்சி பாருங்களேன், அவரோட பேசிக் கான்செப்ட்னு எடுத்துப்போனால் 1,000 ரூபா வட்டியோட கம்மியாக சம்பாதிக்கிறார் அவர். நம்ம ஊரில் வந்து ஒரு பூ கட்டுறவங்களோ இல்லை இந்த ரோட் சைடு கடை வச்சுருக்கவங்களோ வந்து மாதத்துக்கு வந்து 3 ரூபா வட்டி 4 ரூபா வட்டிக்கு வாங்கிட்டுருக்காங்க. அப்போ அவர் 4 ரூபா வட்டி கொடுத்துட்ருக்கான்னா வாரன் பஃபெட்டோட அவன் பெரிய ஆள். நம்ம வந்து பார்க்குறதுக்கு வந்து அவங்க பூ தான் கட்டிகிட்டு இருக்காங்க, காய் தான் விற்றுட்டுருக்காங்கன்னு நினைக்கிறோம். பட் அவங்களுக்கு அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது தெரியல. அவங்க சம்பார்த்தனை பண்ணி அவங்க குடும்ப செலவு இல்லாத எவனுக்கோ ஒருத்தனுக்கு வந்து 48% கொடுத்துட்ருக்காங்க. வாரன் பஃபெட் வருஷத்துக்கு 17% தான் சம்பாரிச்சிட்ருக்காரு. அப்போனா இவங்க வந்து எவ்வளோ பெரிய பணக்காரன். இது ஜஸ்ட் பிகாஸ் அவங்களால அது வந்து அந்த கான்செப்ட் புரிஞ்சிக்கல. அது புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா பெரிய விஷயம். இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் வந்து 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஐயோ இவ்வளோதானா, இதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோன்றோம். இன்றைக்கி 1 கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு சொன்னால் மக்கள் வந்து யோசிப்பாங்க, 1 கோடி ரூபாலாம் நல்லா சம்பாதிக்க முடியாதுங்கன்னு. இட்ஸ் ஜஸ்ட் டைம், பெரிய எஃபர்ட் தேவையில்லை. கணக்கு போட்டு காட்டினால் பண்ண முடியும். அது தனி சப்ஜெக்டாக நம்ம பேசிக்கலாம். சேவிங்ஸ்ன்றதை எடுத்துக்கிட்டால் நீங்கள் பேங்க்கில் நீங்கள் சேமிப்பீங்க. ஓகே, நீங்கள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடுங்க, இல்லை ஆர்டியில் போடுங்க, இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டியில் போடுங்க, இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரலாம். இது வந்து பேசிக் வே ஆஃப் சேவிங்ஸ். சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்கனவே நிறைய தர எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சேவிங்ஸில் வர்றது நீங்கள் வந்து உண்டியலில் போட்டு வச்சுருக்கீங்க, வீட்டில் வந்து அஞ்சல பெட்டிக்குள்ளே நீங்கள் சேமித்து வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து வட்டி வராது, குட்டி வராது. நீங்கள் வந்து 100 ரூபா போட்டிங்கன்னா அந்த 100 ரூபா தான் இருக்க போகுது, அது குட்டி போட போகிறது கிடையாது. இதே இதை வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் வைக்கிறீங்கன்னு வச்சுங்க, பேங்க்கில் வைக்கும் போதும் இந்த 100 ரூபான்றது வருஷத்துக்கு 5% ரிட்டர்ன் கிடைக்கும். இன்றைக்கு டேட்டில் 5.5% கிடைக்குது. அந்த 5.5% நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் 100 ரூபா வச்சிங்கன்னா வருஷ கடைசியில் 105 ரூபா 106 ரூபான்றது வரும். இதுதான் சேவிங்ஸான ஃபஸ்ட்டு ஸ்டெப். நீங்கள் காசு சேமித்து வைக்கிறீங்க, நீங்கள் வந்து வர கேஷில் நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டே வரீங்க, அதுவும் ஒரு ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப்பு வந்து இதை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போடுறோம். ஸோ தட் மீன்ஸ் தூங்கிட்டு இருந்த காசை அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் வேலை பண்ண வைக்கிறோம். பேங்க்கில் கொடுக்குற வட்டி, பேங்க்கோ போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்குற வட்டி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பணவீக்கத்துக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். பணவீக்கன்றது இன்ஃப்ளேஷன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் டெர்மினாலஜி, எல்லாருக்கும் இன்ஃப்ளேஷன்றது தெரியும். பணவீக்கன்றது வந்து என்னதுன்னா இன்றைக்கு டேட்டில் எனிவே பிட்வீன் 3-4% ஓடிட்டுருக்கு. டிப்பிக்கலாக நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சா கவர்மெண்ட் என்ன வேணால் போய் சொல்லிக்கிட்டோம், 2% தான் இருக்குது, 0.5% தான் இருக்குன்றது சொல்லுவாங்க. பட் ப்ராக்டிக்கலாக ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பணவீக்கம். இந்த வருஷம் 100 ரூபாய்க்கு விற்கிற பொருள் அடுத்த வருஷம் என்ன ரேட்டுக்கு விற்கிது. சே சப்போஸ் இந்த வருஷம் வந்து நீங்கள் வந்து தக்காளி வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க கிலோ, அடுத்த வருஷம் 105 ரூபா ஆகுதுன்னு சொன்னால் அந்த 5 ரூபா தான் பணவீக்கம், அதுதான் இன்ஃப்ளேஷன். ஓகே சார், ஸோ நீங்கள் இதுதான் வந்து இன்ஃப்ளேஷனுக்கு பேங்க்கில் வர சேவிங்ஸ்க்கான இது. இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இந்த இன்ஃப்ளேஷனுக்கு மேலே இருக்கிறது தான் வந்து ஏர்னிங்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற.
இந்த 5.5% மேலே என்ன வருதோ அதான் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் சேவிங்ஸை பற்றி இவ்வளோ சொல்கிறீங்க, ஓகே. ஆனால் நிறைய பேரால் வந்து அந்த செலவுகளை வந்து கட்டுப்படுத்துறது அப்படின்றது வந்து முடியாமல் அதை வந்து எப்படி எடுத்து செலவு பண்ணிடுறாங்க? தாராளமாக செலவு பண்ணிட்டோம், அதுதான் வந்து ஒரு பக்கம் இதுவாக இருக்குங்க. தாராளமாக செலவு பண்ணிட்டோம், சேவிங்ஸ் தான் என்னோடய ஃபஸ்ட்டு செலவுன்னு வச்சுட்டோம். இந்த மாதம் சம்பளம் வருது, சம்பளம் வருது, அவங்களோட இஎம்ஐ இஎம்ஐயே இல்லாத இருக்கணுன்றது தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இஎம்ஐக்கு பதிலாக நீங்கள் எஸ்ஐபிக்கு வாங்கன்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினச்சால் இஎம்ஐயில் வாங்காதீங்க, எஸ்ஐபியில் வாங்கிட்டு போங்க. இதுக்கு நம்ம வந்து தனியாக ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறோம். எப்படி வந்து 100,000 ரூபாக்கு நீங்கள் வந்து 1.5 லட்சம் ரூபா நீங்கள் பே பண்ணுற இடத்துல நீங்கள் வெறும் 75,000 நீங்கள் பே பண்ண போகிறீங்க, அது 50,000 ரூபா உங்களுக்கு மிச்சம்னு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறோம். இதுதான் நம்ம வந்து பேசுகிறோம். செலவுன்றதில் ஃபஸ்ட்டு செலவு வந்து சேவிங்ஸாக போட்டோம். ஸோ அந்த பட்ஜெட் போடுறது தான் பட்ஜெட் போடும்போது ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு கீழே ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்னு போட்டாவே உங்கள் சம்பளத்தில் என்ன வருதோ 10% தூக்கி தனியாக வச்சுருங்க. அதான் வந்து உங்களுக்கு சேவிங்ஸ். இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி டேட்டில் வந்து ஒரு ஒரு பேசிக் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டு குடும்பம்ன்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த கான்செப்ட் இருந்துச்சு. இன்றைக்கு வந்து அந்த கூட்டு குடும்பம்ன்றது உடஞ்சி போச்சு. அப்போன்னா நாளைக்கு உங்களுக்கு வயசாச்சுன்னா யார் பார்த்துப்பா? பார்த்துக்கிறதுன்றது வேறு விஷயம், பணம். இன்றைக்கி வந்து 50-60 வயசில் வந்து நீங்கள் ரிட்டையர் ஆகிறீங்க. இன்றைக்கி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இந்தியாவில் வந்து 85. அப்போ அடுத்த 20 வருஷம் என்ன பண்ண போகிறோம்? இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஃபைனான்ஷியல் பிளானிங்கில் பேசியிருக்கோம். ஸோ அடுத்த 20 வருஷம் நீங்கள் உட்காந்து சாப்பிடணும். அந்த கேஷ் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம்? அதுக்கு ஒரு லம்சம் மணி வேணும், கார்பஸ் ஃபண்டு வேணும். அந்த ஃபண்டு எங்கேருந்து எடுத்துகிட்டு வரப்போகிறோம்? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக் நீட் ஒன்று. ரெண்டாவது வந்து இன்றைக்கு டேட்டில் பென்ஷன் கிடையாது. மூணாவது ரொம்ப 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 முக்கியமான விஷயம், இதை பற்றி இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் நம்ம பேசியிருக்கிறோம், இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிட்டுருக்கு. 8% 11%லேருந்து இன்றைக்கி 5% 6%க்கு வந்துருச்சு. சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடின்னு சொன்னால் மேபி 8% வரைக்கும் போகலாம். 50-60 வயசுக்கு மேலே அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க முடியாது. இந்தியன் பேங்கிங் செக்டர் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் 2% மேலே கிடையாது, 2-3% மேலே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நான் வந்து 50 லட்சரூபா எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போட்டு உட்காந்து சாப்பிட்றேன்ற கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு, தட்ஸ் ஓவர். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணும்? வேறு வழியே கிடையாது. யூ நீட் அ கார்பஸ். அந்த கார்பஸை வந்து நீங்கள் வந்து பிளானிங் பண்ணி, நம்ம இது பற்றியும் நம்ம போட்டிருக்கோம், பிளானிங் பண்ணி எப்படி டிவைட் பண்ணி நம்ம இது பண்ணுன்றது இருக்குது. இல்லை ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் பிளானட்டை போனால் தே வில் பி ஏபிள் டு கைட். ஓகே சார். ஸோ நம்ம இன்னும் வரும் ப்ரோக்ராமில் வந்து பேசலாம் சார். அதாவது என்னென்னா, சேவிங்ஸ் பண்ணுறதுல வந்து அந்த வயது வாரியாக, இப்போ வந்து ஒருத்தவங்க 25 வயசில் வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க, இல்லை 24 வயசுலேருந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட சம்பளத்தில் எப்படி வந்து பிரித்து இது பண்ணணும்? இப்போ எல்லாருக்குமே இளைஞர்கள்னால் அவங்க பைக் வாங்குவாங்க, இல்லை அவங்களோட பர்சனல் செலவுகள், ஃபேமிலி கமிட்மெண்ட், இதெல்லாம் போக அவங்க எப்படி வந்து செலவு பண்ணணும், இதெல்லாம் வந்து எப்படி சேமிக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்து பார்ட் 2ல வந்து பேசலாம் சார். அடுத்த வாரம் சனிக்கிழமை நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து போடுறோம். ஸோ இன்றைக்கி வந்து சேவிங்ஸ் பற்றி எப்படி வந்து நீங்கள் சேவிக்கணும், அவர் சொன்னதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போடும்பொழுதே செலவுன்ற இடத்துல வந்து ஃபஸ்ட் எடுத்ததும் சேவிங்ஸ், அதை தான் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்களை வந்து பேசலாம். தேங்க்யூ சார், ப்ரோக்ராம் வந்து சேவிங்ஸ் பற்றி எல்லாருக்கும் சொன்னதுக்கு. வணக்கம். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்தியாவோட பெஸ்ட் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் அப்ஸ்டாக்ஸ், இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் 1 மந்த்துக்கான ப்ரீமியம் கால்ஸு ஃப்ரீயாக கிடைக்கும்.